இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் மூத்த தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களே, மூத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, என் அன்பு சகோதரர் இளைய தரகம் பிரபு அவர்களே, என் பாடல்களின் வசீகர கதாநாயகி நதியா அவர்களே, கோ படத்திற்காக விருது பெற காத்திருக்கும் எல்டன் குமார் அவர்களே, அருமை நண்பர் வெங்கட்ராம ரெட்டி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, விஜயா வாகினி நிறுவனத்தின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என இனிய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சினிமாவுக்கு பெருஞ்சரித்திரம் உண்டு என்றால், தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு பேர் அத்தியாயம் உண்டு என்று நான் நம்புகிறேன். அதில் மும்மூர்த்திகளாக இருந்தவர்களை காலம் என்றும் மறப்பதில்லை. பெரியவர் எஸ் எஸ் வாசன், பெரும் தயாரிப்பாளர் பெரியவர் நாகிரெட்டி, பெருமைக்குரிய ஏவி மெய்யப்பன், இந்த மூன்று பேரை தவிர்த்துவிட்டு தென்னிந்தியாவின் அல்லது இந்தியாவின் திரைச்சரித்திரம் நிறைவு பெறாது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாகிரெட்டியார் அவர்களின் பெருமைகளை பார்த்து நான் வியந்து நிற்கிறேன். ஆந்திராவில் ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த அந்த மாமனிதன் தொட்ட சிகரங்களை பார்க்கிற பொழுது அவர் மீது மதிப்பும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையும் பிறக்கிறது. அவருடைய பெருமைகளை பட்டியலிட்டால் நீங்கள் வியந்து போவீர்கள். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற பெருமகன், ஆசியாவின் மிகப்பெரிய படப்பிடிப்பு தளத்தை நிறுவிய பெருமகன், இரண்டு பல்கலைக்கழகங்களின் டாக்டர் பட்டங்களை வென்றவர், திருப்பதி தேவஸ்தானத்தின் தலைவராக இருந்தவர், விஜயா மருத்துவமனையை உருவாக்கியவர், தனக்கு கீழே பணியாற்றியவர்களை தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் முதலமைச்சர்களாக பார்த்தவர், இத்தனை பெரிய பெருமைக்குரியவர் கொடுத்த ஒரு பேட்டி 1994 விகடனில் வெளிவந்தது. அதில் அவர் சொன்னார், உங்கள் பூர்வீகம் பற்றி சொல்லுங்கள். இத்தனை பெரிய பெருமைக்குரியவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவன். இத்தனை பெரிய உயரத்திற்கு போன பிறகு மனிதர்களுக்கு பாசாங்கு வந்து விடுகிறது, வேஷம் போடுகிறார்கள். வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவன்னா, தங்கத் தொட்டிலில் என் தாய் தானாட்டு பாடி இருக்கிறாள், வலம்புரி சங்கிலே நான் பால் குடித்தவன், 8வது மாடியில் தான் எனது படுக்கை அறை, நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதே செவலட் காரில் தான் என்றெல்லாம் அடித்தட்டிலிருந்து வந்தவர்கள் கூட வேஷம் போடுகிற இந்த உலகத்தில் சிகரங்களை தொட்ட பிறகு நான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர் என்று சொன்ன தைரியசாலி பி நாகிரெட்டியார். இந்த தைரியமும் நேர்மையும் தான் அவரை இத்தனை பெரிய சாதனைகளுக்கு உள்ளாக்கி இருக்கின்றன. ஒரு மேடையில் நான் பார்த்தேன், முதலமைச்சராக மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார். நாகிரெட்டியார் அவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அவரை மேலே வருமாறு முதலமைச்சர் எம்ஜிஆர் பணிக்கிறார். காவலர்கள் படியேறி வருகிறார்கள். அவரை அழைக்கிறார்கள். அவர் தயங்குகிறார். மேலிருந்து அவர் சைகை காட்டுகிறார், எழுந்து வருகிறார். இதெல்லாம் முக்கியமல்ல. நாகிரெட்டியார் மேலே வந்து தன் இருக்கைக்கு பக்கத்தில் அமர்கிற வரைக்கும் எம்ஜிஆர் உட்காரவில்லை. அவர் மீது வைத்திருந்த பற்று, மதிப்பு, முதலாளி என்று அழைக்கிற அந்த ஆசை, நாகிரெட்டியார் மீது அவர் வைத்திருந்த பற்றுக்கு இரண்டு முக்கியமான காரணங்களை நான் வரலாற்றில் படித்து துப்பறிந்தேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு 2 படம் தான்
வாழ்க்கையில் மிக திருப்பு முனைகளை ஏற்படுத்திய படம். ஒன்று நாடோடி மன்னன், அவர் சரித்திரத்தையே திருப்பி விட்ட படம் வரலாற்று படங்களில். இன்னொன்று சமூக படங்களில் அவர் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்திய படம் எங்க விட்டு பிள்ளை. இந்த நாடோடி மன்னன் தயாரிக்கப்பட்டதற்கும் நாயரெட்டியார் தான் பொறுப்பு. இந்த எங்க விட்டு பிள்ளையை தயாரித்ததே நாயரெட்டிக்கு பொறுப்பு. இந்த ரெண்டு நன்றியை அவர் யாருக்கு வெற்றி என்ற நாடோடி மன்னன் சிறப்பு மலரில் எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார். என்டிஆர் அவர்கள் இவரிடத்திலே பணியாற்றியவர், பாசத்துக்குரியவர், நல்ல ரசிகர். தன்னுடைய 14வது வயதிலேயே அவர் செய்த தொழில் தெரியுமா? அவர் சொல்லியிருக்கார், நான் தங்க வியாபாரம் பண்ணினேன்னு சொல்லல. எங்கள் குடும்பத்தில் நான் வந்து 40 ஏக்கர் ஜமீன்தார் என்று சொல்லவே இல்லை அவர். அவர் சொல்லுகிறார், நான் பார்த்த முதல் வணிகம் வெங்காய வியாபாரம், உருளைக்கிழங்கு ஏற்றுமதி. பர்மாவுக்கு இன்றைய மியான்மர், பழைய பர்மா, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு என் தந்தை அனுப்பி வைத்த அந்த நாட்கள் தான் நான் மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் என்று அந்த பெருமகன் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றை விட முக்கியம், இளைஞர்களே, பத்திரிகையாளர்களே, சமூக பெருமக்களே, இன்று இது நாளை தொலைக்காட்சியில் அல்லது வேறொரு ஊடகங்களில் ஒளிபரப்பப்படுகிற போது பார்க்கவிருக்கிற தோழர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் வெற்றி பெற்றார் என்பது முக்கியமல்ல, வெற்றி பெற்றுவதற்கு முன்பும் வெற்றி பெற்ற பிறகும் நேர்மையாக இருக்கிறாரா என்பது மிக முக்கியம். நேர்மையில் வெற்றி பெற்று வருகிறானா, வெற்றி பெற்ற பிறகு நேர்மையாக இருக்கிறானா? அவருடைய உயரம் தான் தெரியும், அவர் பட்ட பாடுகள் எத்தனை பேருக்கு தெரியும்? சரவணன் அவர்களை கேட்டால் தெரியும், ரெட்டி அவர்களை கேட்டால் தெரியும், எஸ்பி முத்துராமன் அவர்களை கேட்டால் தெரியும், அவரோடு பழகியவர்களை கேட்டால் தெரியும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு காதலன் ஒரு காதலி, அவள் நேர் நேசிக்கிறாள், இருவரும் நெருங்கி பழகுகிறார்கள். ஆனால் அவர் தமிழ் பண்பாட்டிலே செழித்து வளர்ந்த ஒரு தமிழச்சி, அவள் கிட்டவா ஆனால் தொட்டு விடாதே என்று தவிர்க்கிறாள். என் நிழல் மீது கூட உன் நிழல் விழுந்து விடக்கூடாது என்று தவிர்க்கிறாள். இவன் கேட்கிறான், அடி பெண்ணே, உன் கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலி இருக்கிறதே, அந்த தங்கச் சங்கிலி உன் கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, தவழ்கிறது, கொஞ்சுகிறது, கும்மி அடிக்கிறது. அந்த தங்கச் சங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவள் சொன்னாள், இந்த கழுத்தை தொடுவதற்கு இந்த தங்கம் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? பூமிக்கு கீழே 6000 ஆண்டுகளாக அழுத்தப்பட்டு கிடந்தது, பூமியின் மொத்த பாரம் தாங்கியது. பின்னால் அது வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, அகலப்பட்டது, உருக்கப்பட்டது, வெட்டப்பட்டது, நீரில் குளித்தது, நெருப்பில் எரிந்தது, பிறகு உளியால் செதுக்கப்பட்டது. இத்தனை துன்பங்களை தாண்டித்தான் என் கழுத்தை அது தொட்டது. நீ எஸ்எம்எஸ்இல் ஐ லவ் யூ சொல்லிவிட்டு மட்டும் தொட்டுவிட முடியுமா என்று கேட்டால் அந்த காதலி. இந்த தங்கத்தை போன்றவர் தான் நாயரெட்டியாரும் கூட. எத்தனை துயரங்களை தாண்டி வந்திருக்கிறார், எத்தனை அவமானங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை துரோகங்கள். அதான் வெளியே தெரியாது உங்களுக்கு யாருக்கும், கொடி பறக்கிறது மட்டும்தான் தெரியும். விஜயா வாகினியின் கொடி பறப்பதும் ரெண்டு மாடுகள் ஒன்றை ஒன்று வீறிட்டு நிற்பதும் தான் உங்களுக்கு தெரியும். அதற்கு கீழே இருக்கிற துயரங்கள் தெரிவதில்லை. அந்த துயரங்களும் சேர்த்துத்தான் ஆகிறார். அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் பெருமக்கள் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது. நிறைவாக ஒரு செய்தி, ரெட்டி அவர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு மகனை பெறுவதற்குத்தான் அந்த தந்தை தவம் செய்திருக்க வேண்டும். உங்களை போன்ற நல்ல மகன்கள், நல்ல குடும்பம் நீங்கள் என்றால் ஒரு மனிதன் கொண்டாடப்படுவதற்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று குடும்பம் வேண்டும், இல்லை என்றால் நிறுவனம் வேண்டும். A family or an institution. நீங்கள் குடும்பமாகவும் இருக்கிறீர்கள், நிறுவனமாகவும் இருக்கிறீர்கள், ரெண்டு வகையில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஆவணப்படம் இருக்கிறதே, நான் ஒளிபரப்பன ஆவணப்படம் அற்புதம் சார். ஒரு மனிதனுக்கு செய்யப்பட்ட அதிகபட்ச மரியாதை அந்த ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தில் நீங்கள் ரசித்திருப்பீர்கள், நான் ரசித்தது கடைசி வரியைத்தான். அந்த மனிதர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? He is a philosopher. He is a philosopher. Life taught him much. I think so. வாழ்க்கை அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கார்,
நான் இறந்தால் என் உடல் மீது கண்ணீர் விழும். அது முக்கியமில்லை. என் குடும்பத்தை சாராதவர்களின் கண்ணீர் என் மீது விழுந்தால்தான் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்ற அர்த்தம். குடும்பம் அழும், குடும்பத்தில் ரெண்டு விஷயத்துக்கு குடும்பத்தில் அழுவார்கள். உயிரில் எனக்கு சொத்து வச்சுட்டு போலேன்னு சில பேர் அழுவான், சில பேர் அப்பா சின்ன வயசுல அடிச்சத நினைச்சு அழுவான், சில பேர் வாழ்கிற போது கடைசி காலத்தில் என்னோட அன்பாக இல்லாமல் போய்விட்டாய் என்று சில பேர் அழுவான், பாசத்தில் பல பேர் அழுவார். இதெல்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அழுதாலும் அழாவிட்டாலும் சொந்த சோகங்களும் சொந்த லாபங்களும் இருக்கும். குடும்பத்திற்கு வெளியே ஒருவர் அழுதால்தான் ஒரு மனிதனின் மரணம் நேர்மையாக நிகழ்ந்திருக்கிறது, உயர்வாக நிகழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம். குடும்பத்திற்கு வெளியே எத்தனை பேர் அழுதிருப்பார்கள்? அந்த மாமனிதன் சொல்லுகிறான், ஒரு மனிதன் பூமிக்கு வருகிற போது, அந்த குழந்தையாக வருகிற போது அவன் மட்டும் அழுகிறான், ஊர் சிரிக்கிறது. மரணமடைந்து போகும்போது அவன் மட்டும் சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஊர் அழ வேண்டும். அதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாகி ரெட்டியார் எட்டி இருக்கிறார். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அவர் பெயர் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். சாலையில் வைத்த சிலை முக்கியம் அல்ல, சிலைகளின் மீதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சிலைகள் நாளை சாலைகள் விரிவுபடுத்துகிற போது அகற்றப்படும். பல சிலைகளில் காக்கைகள் மட்டுமே உரிமை கொண்டாடுகின்றன. சிலைகளால் ஒரு மனிதன் நிற்பதில்லை, செயல்களால் மட்டும்தான் ஒருவர் நிலை பெறுகிறார். அந்த செயல் நீங்க உங்க நிறுவனத்தை எப்படி மாத்திட்டீங்க தெரியுமா? இன்டெலிஜென்ட் பீப்புள் யூ ஆர். ஸ்டுடியோ ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும், தொழில் மாறும். இந்த பூமி என்பது, விவசாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். எவன் ஒருவன் நிகழ்கால தன்மைக்கு ஏற்ப தன் தொழில்களை மாற்றிக்கொண்டே போகிறானோ அவன் நூற்றாண்டுகளை தாண்டுகிறான். விஜயா வாகினி என்பது கலை சரித்திரத்தில் நிற்கும் என்றால், விஜயா மருத்துவமனை மனிதகுல சரித்திரத்தில் நிற்கும். வெல்க அந்த நிறுவனம், வாழ்க நாகி ரெட்டியாரின் புகழ். அவரை மறக்காமல் இருக்கிற இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் தெலுங்கு சமுதாயத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அவர்களை பற்றி எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச முடியும், ஆனால் அதை கேட்கறதுக்கு இந்த நேரம் அவகாசமும் இல்லை, பொறுமையும் உங்களுக்கு இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மே தினத்தில் அவருடைய இந்த விழா வைத்துக்கு ரொம்ப கரெக்டாக 100% கரெக்டுன்னு சொன்னால் அது மரியாதை. ஏன்னா நாகி ரெட்டியார் முதலாளின்றதை விட அவர் ஒரு தொழிலாளியும் கூட. உதாரணத்துக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. என்னுடைய மூத்த சகோதரருக்கும், ரெண்டு கல்யாணம் ஒரே நேரத்தில், மூத்த சகோதரருக்கும் அதே சமயத்தில் என்னுடைய சகோதரிக்கும் வீட்டில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, ஃபாதர் வந்து எப்படி சமையல் பண்ணணும், எப்படி என்னென்ன ஐட்டம் வைக்கணும், எந்த இலையில் எப்படி எண்ணெய் வைக்கணுன்றதுலேருந்து எல்லா விதமான டீட்டெயிலும் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ரிஹர்சல் மாத்திரம் பண்ணியிருக்காங்க. எப்படி பரிமாறணும், எந்த ஸ்பூனில் இப்போ நெய் ஊற்றணும், எந்த ஸ்பூனில் கல்கட்டு சாதம் வைக்கணுன்றதுலேருந்து எல்லாம் அத்தப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சது. நார்த்திலேருந்து அந்த நேரத்தில் எங்களுடைய படங்கள், அதிகமான படங்கள் வட இந்திய படங்கள், அதனால் நார்த்திலேருந்து சவுத்திலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்து ஆந்திராவிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. முதல் பள்ளி முடிஞ்சது, எல்லோரும் அடுத்த பள்ளிக்கு போய் நிற்கிறாங்க. இலை எடுக்கிறதுக்கு மாத்திரம் ஏற்பாடு பண்ணுறதுல ரிஹர்சல் மிஸ் ஆகி போச்சு. 4 பேர் மாத்திரம் இருந்து உள்ளே இருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தாங்க, பருமாறுறதுக்கு எங்கள் மேனேஜர்லேருந்து எல்லோரும் வந்து நின்று பருமாறினாங்க, ஆனால் இலை எடுக்கிறதுக்கு யாரும் வரல. அந்த நேரத்தில் நாகி ரெட்டியார் வேஷ்டியை படித்து கட்டிக்கிட்டு பிரசாதம் நாங்கள் கூப்பிட்டு வா பிரசாதிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பக்கம் கரையை இதை பிடிச்சி நீ ஒரு பக்கம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்து போடாங்க. அதை பார்த்த உடனே, ஓ இதில் தப்பு இல்லை, நம்ம கூட பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் ஃபாதர் வந்து அவரை கட்டிப்பிடிச்சிட்டு அழுதுட்டார். இது உண்மையான நடந்த நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட டிக்னிட்டி ஆஃப் த லேபர் அன்றதுக்கு ஒரு உதாரணமான ஒரு மனிதர் அவர். அவர் எந்த நேரத்துலையும் எங்கேயுமே எளிமையினுடைய உருவம் அவர். எனக்கு நான் சாதாரணமாக என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கீங்கன்னு. நான் சொல்கிறது, நான் ஒன்றும் எளிமையாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச 3 பேரை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்று திரு வாசன் அவர்கள், என்னுடைய தந்தை திரு நாகி ரெட்டியார், 3 பேர் தான் என்னுடைய ரோல் மாடலாக நான் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவங்கள விட பெட்டராக அச்சீவும் பண்ண முடியாது, அவங்கள விட சிம்பிளாக லீவ் பண்ணவும் முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, வாசன் சார் வந்து முக்கால் கை ஷர்ட் போட்டுக்கிட்டு அவரே வாக்கால் கரை ஓடிக்கிட்டு வருவார். அதே மாதிரி எங்கள் ஃபாதரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கதர் சட்டை கதர் பேசி கட்டிகிட்டு இருப்பார்.
நாகிரெட்டியார் சார் ஒரு ஸ்லாக்கை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு செரியன் சார் எனக்கு சொன்னார். இன்டென்சிவ் கேரில் இருக்காருன்னு அன்றைக்கி போக முடியல, அடுத்த நாள் போகிறேன். இவரை பார்க்கலான்னு போனால் ஒரு பெரம்பச்சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்னென்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்காங்க, நின்று உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சார் நீங்கள் இங்கே இன்டென்சிவ் கேரில் இருக்கீங்க அப்படின்னு பிடிச்சி படுக்க வச்சாங்க, நான் எழுந்துட்டு வந்துட்டேன், என்னால் அப்படியெல்லாம் படுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உழைக்கும் தன்மை உள்ள ஒருத்தர்